வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு. டெல்லியில் நடைபெற்ற காரிய கமிட்டி கூட்டத்தில் முடிவு. துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுவின் ஆவண புத்தகம் சென்னையில் இன்று வெளியீடு. விழாவில் பங்கேற்க வந்த அமித்ஷாவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழையால் தத்தளிக்கும் மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தீவிரம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 33 உயர்த்த வகை செய்யும் சட்டம். குடியரசுத் துணைத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 52 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 400 தொகுதிகளில் படுதோல்வியை தழுவியது. இதனையடுத்து மே மாதம் 25 தேதி காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். தனக்கு பதில் புதிய தலைவரை தேர்வு செய்து கொள்ளும்படி அறிவித்தார். ஆனால் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இதை ஏற்காமல் அவரை சமரசம் செய்து வந்தனர். ஆனாலும் ராஜினாமாவை திரும்பப் பெற ராகுல் காந்தி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். பிரியங்காவை புதிய தலைவராக முயற்சி நடந்தபோதும் அதையும் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தினார். இதனால் கடந்த 77 நாட்களாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவி இல்லாமல் தள்ளாடியபடி உள்ளது. 134 ஆண்டுகள் பாரம்பரியம் சிறப்பு கொண்ட காங்கிரஸ் கட்சி இதுவரை இத்தகைய பரிதாப சோதனையை சந்தித்தது கிடையாது. இதற்கிடையே தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள், 65 பேர் மற்றும் மாநில தலைவர்கள், சட்டசபை காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மன்மோகன் சிங் தலைமையிலான 5 குழுக்கள் அமைக்கப்பட்டன. மாநில முதலமைச்சர்கள், மாநில தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அறிவித்தார். புதிய தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை சோனியா காந்தி இடைக்கால தலைவராக செயல்படுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்பு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய ரஞ்சித் சுர்ஜிவாலா, காங்கிரஸ் தலைவராக நீடிக்க ராகுல் காந்தியை வலியுறுத்தியதாகவும் ஆனால் அதனை அவர் மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். புதிய தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை சோனியா காந்தி இடைக்கால தலைவராக செயல்படுவார் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் ஜம்மு காஷ்மீரின் நிலைமை குறித்து காங்கிரஸ் செயற்குழு கவலை தெரிவித்துள்ளதாகவும், இந்திய அரசியல் தலைமையின் கட்டுப்பாடுகள், செய்தி இருட்டடிப்பு, கைது போன்ற விவகாரங்கள் கவலை அளிப்பதாகவும் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் குழுவை அனுமதிக்க வேண்டுமெனவும் கே சி வேணுகோபால் கேட்டுக்கொண்டார். சோனியா காந்தியின் தலைமை நம்பிக்கை அளிப்பதாக குறிப்பிட்ட கே எஸ் அழகிரி, மதசார்பற்ற கொள்கைகளை அவர் தலைமையில் வென்றெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசியவர் செயற்குழு தலைவர்கள் மாநில தலைவர்கள் ஒன்று கூடி சோனியாவை தலைமையேற்க வேண்டும் என விரும்பியதால் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவில் அரசியல் வேறுபாடுகள் என்பதை தாண்டி கொள்கை ரீதியான வேறுபாடுகள் உள்ள நிலையில் சோனியாவின் தலைமை நம்பிக்கை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், மாநில தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செயல் தலைவர்கள், இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அனைவரும் இன்றைக்கு ஒன்று கூடி அன்னை சோனியா காந்தி அவர்களே கட்சியை தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று ஒருமனதாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மீண்டும் அவர்களே கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறார். இது கோடான கோடி தேசிய தோழர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது.
இதேபோன்று மக்களவை உறுப்பினர் திருநாவுக்கரசர் பேசுகையில் ராகுல் காந்தி தலைவராக தொடர வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் விருப்பம் என்றும் அவர் தலைவர் பொறுப்பு ஏற்கும் வரை சோனியா காந்தி தலைவராக நீடிப்பார் என்றும் கூறியுள்ளார். தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அவர் முடிவாக இருந்த காரணத்தினால், அதிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் வேறு ஒரு தலைவரை தற்காலிகமாக நியமிக்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் அவசியம் ஏற்பட்டது. அந்த இடத்தை நிரப்பக்கூடிய தலைவராக மீண்டும் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களை தலைவராக நியமித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். குடியரசு துணைத் தலைவர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தடைந்தார். குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு பதவியேற்று 2 ஆண்டுகள் ஆகிறது. அவர் மாநிலங்களவை தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த 2 ஆண்டுகளில் அவர் செய்த பணிகளை ஆவணப்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ஏற்பாட்டில் கவனித்தல், கற்றல் மற்றும் தலைமையேற்றல் எனும் தலைப்பில் புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று நடைபெறுகிறது. விழாவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தலைமை தாங்குகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புத்தகத்தை வெளியிடுகிறார். இந்த விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். இதற்கிடையே புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று சென்னை வந்தடைந்தார். அவருக்கு தமிழக அரசு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பலர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் மாளிகையில் தங்கிய அமித்ஷாவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அமித்ஷா வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டுமென திமுக நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து தரும் 370வது பிரிவை மத்திய அரசு நீக்கியது. அத்துடன் அந்த மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது. காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதால் காஷ்மீர் மாநிலம் விரைவில் பிரிக்கப்பட உள்ளது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலின் தலைமையில் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக நேற்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க 12 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள், திக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், ஐஜிகே உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. அந்த கட்சிகளின் சார்பில் கி வீரமணி, வைகோ, தங்கபாலு, ரவி பச்சமுத்து, திருமாவளவன் உட்பட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மு க ஸ்டாலின், நாடாளுமன்றத்தில் உள்ள கட்சிகளின் பிரதிநிதிகளை காஷ்மீருக்கு அனுப்பி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிய வேண்டுமென கேட்டுக் கொண்டார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அடங்கிய ஒரு குழுவை அனைத்து கட்சி குழுவாக அதை அமைத்து காஷ்மீருக்கு அனுப்பி வைத்து அங்குள்ள மக்களோடு கலந்துரையாடி உண்மை நிலையினை நாட்டு மக்களுக்கு தெரிவித்திட உடனடியாக அதற்குரிய ஏற்பாடை மத்திய அரசு செய்திட முன்வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தில் இந்த முடிவு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதை கண்காணித்து மேற்கொண்டு என்ன நிலைமைகள் உருவாகிறது என்பதை கூர்ந்து கவனித்து அதற்கு பிறகு மீண்டும் இதேபோன்று ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அந்த கூட்டத்தில் உறுதியாக நாங்கள் முடிவு செய்ய இந்த கூட்டத்தில் நிறைவேற்ற. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில்
இந்தியாவிலேயே முதல் முறையாக காஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மத்திய அரசு வரலாற்று துரோகத்தை இழைத்து விட்டதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஒரு தீவாக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து தொடர்புகளில் இருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாநிலத்திற்கு சென்று மக்களை சந்திப்பதற்கு அங்குள்ள சூழல்களை கண்டறிவதற்கு நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அடங்கிய குழு ஒன்றை அம்மாநிலத்திற்கு பயணம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் தீர்மானித்திருக்கிறோம். இருள்மயமான ஆண்டுகளில் துணையாக இருந்த ஷீலா தீட்சித் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தன்னை பொறுப்பேற்க வைத்து மூத்த சகோதரியாக வழிநடத்தினார் என சோனியாகாந்தி குறிப்பிட்டார். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஷீலா தீட்சித்துக்கு நினைவஞ்சலி செலுத்தும் பிரார்த்தனை கூட்டம் டெல்லி மாடர்ன் பள்ளி வளாக அரங்கத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் சீதாராம் யெச்சூரி, நடிகர் ஷர்மிளா டாகூர் உட்பட பல்துறை பிரபலங்கள் பங்கேற்று மறைந்த ஷீலா தீட்சித்துடன் தங்களுக்கு இருந்த நல்லுறவுகளை நினைவு கூர்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சோனியாகாந்தி இரண்டு காலங்களில் தன்னுடைய உச்ச துணையாக ஷீலா தீட்சித் இருந்தார் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பேசியவர் தன்னை வற்புறுத்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்க வைத்ததுடன் ஒரு மூத்த சகோதரியாக இருந்து அவர் வழிநடத்தினார் என்றும் அவரது இழப்பு தனிப்பட்ட வகையில் மிகப்பெரிய பேரிழப்பாகும் எனவும் உருக்கமாக குறிப்பிட்டார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டு வருகிறது. கூடலூர் வழியாக கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மண்சரிவு ஏற்பட்டதால் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை துண்டிக்கப்பட்டது. தமிழ்நாடு கேரளாவை இணைக்கும் பிரதான சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த மண்சரிவால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் ஆங்காங்கே ஊற்றுகள் தோன்றுவதுடன் மரங்கள் சரிந்து சாலையில் விழுந்துள்ளது. சீரமைப்பு பணிகளை துரிதமாக செயல்படுத்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய தமிழக மலை மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, தேனி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தென்கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிவேகமாக இருக்கும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடக, மகாராஷ்டிர மாநிலங்களில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்கள் மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக கடந்த சில வாரங்களாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் இந்த மாநிலங்களின் பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளநீர் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து 252,000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். இந்த மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். மகாராஷ்டிராவில் 30 பேர், குஜராத்தில் 98 பேர், கேரளாவில் 28 பேர், கர்நாடகாவில் 6 பேர் என மொத்தம் 162 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பெங்களூரு நகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா கடந்த 45 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த வெள்ளப்பெருக்கினால் 6,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மழை வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கட்டித் தருவதற்கு அரசு திட்டமிட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் ஒரு சில கிராமங்களையும் மீட்டு கட்டமைக்க வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். குஜராத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் பலியாகியுள்ளனர். குஜராத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல இடங்களில் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து சூழ்ந்துள்ளது. குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயர்மட்ட அதிகாரிகளிடம் வெள்ள நிவாரண பணிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராஜ்கோட், ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மிக அதிக கனமழை பெய்து வருவதாகவும், அடுத்த 24 மணி நேரத்தில் சௌராஷ்டிரா, கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மழைக்கு 11 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவித்த அவர், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், இதுவரை 6000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 50 மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவில் கனமழை பெய்து வருகிறது. மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது. தேயிலை தோட்டங்கள் வழியே காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. வயநாட்டில் மேப்பாடி, புதுமலை பகுதிகளில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கவளப்பாறா என்ற இடம் நிலச்சரிவில் புதைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது 1 கிலோமீட்டர் மேற்பட்ட பகுதி நிலச்சரிவில் மூடப்பட்டுள்ளதாகவும், சுமார் 35 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு வசித்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலச்சரிவில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் 50 மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்கலாம் என கூறப்படுகிறது. தொடர் மழை காரணமாக கவளப்பாறா இடத்திற்கு செல்ல மீட்புப் படையினரும் திணறி வருகின்றனர். தொடர் மழையால் மீட்புப் பணி பாதிக்கப்படுவதாக மீட்புப் படையினர் தெரிவிக்கின்றனர். அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளையும் தீவிரப்படுத்தியுள்ளார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று ராகுல் காந்தி பார்வையிட திட்டமிட்டுள்ளார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்களை தங்க வைக்க தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்காலிக முகாம்களில் 29,997 குடும்பங்களைச் சேர்ந்த 1,08,138 பேர் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள பகுதிகளை ராகுல் காந்தி இன்று பார்வையிடுகிறார். இதற்காக வயநாடு செல்லும் அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தனது தொகுதி மக்களை சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 33 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் கடிதம் எழுதியிருந்தார். இதற்கிடையே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 30 to 33 அதிகரிக்க கோரும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றம் அனுமதித்த பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தலைமை நீதிபதியை தவிர 33 உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 33 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்று ஒப்புதல் அளித்தார். ராணுவத்தில் பணிபுரியும் ஆண்களுக்கும் குழந்தை பராமரிப்பு விடுமுறை அளிக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை பெண் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குழந்தை பராமரிப்பு விடுமுறை இனி தனியாக வசிக்கும் ஆண் ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் என விதிகளில் திருத்தம் செய்தது. இந்த விதிகள் ராணுவத்தில் பணிபுரியும் ஆண்களுக்கும் பொருந்தும் என ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 40% வரை மாற்றுத்திறனுடன் 22 வயது வரை உள்ள குழந்தைகளை பராமரிக்க பெண்களுக்கு 15 வரை விடுப்பு வழங்கப்பட்டது. இனி 40% மாற்றுத்திறனுடைய குழந்தைகளை பராமரிக்க பெண் ஊழியர்களுக்கு மட்டுமன்றி தனியாக வசிக்கும் ஆண் ஊழியர்களுக்கும் 5 விடுமுறை வழங்கப்படும் என ராணுவ அமைச்சக அதிகாரி கூறியுள்ளார். காஷ்மீர் விவகாரத்தை தொடர்ந்து அங்கு தற்போது சகஜ நிலை திரும்பியுள்ளதாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள லயோரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 46 ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது 1 கடந்துவிட்ட நிலையில் அங்கு சகஜ நிலை திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். வைகோவின் எண்ணங்கள் ஒருபோதும் ஈடேறப் போவதில்லை என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். ஆர்டிகிள் 370 அப்ளிகேஷன் மற்றும் 35A இதை எடுத்து வந்து இன்னைக்கு 7 ஆகிவிட்டன. வெள்ளிக்கிழமை மசூதியில் ப்ரே பண்ணுறப்ப
10,500 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க. பள்ளிகள் துவங்கப்பட்டு விட்டன. பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்பியிருக்கிறாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய உணர்வு அங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தேசத்தின் மேல் பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே வந்து அந்த இடத்துல மீண்டும் அமைதி நிலவ வேண்டும், முதலீடுகள் சென்றடைய வேண்டும், அந்த இடத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நம்ம பேசணும். அவர் உண்மையிலே வந்து வைகோக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இங்கே இருக்கிற நிறுவனங்கள் அங்கே வந்து கால் பதிக்க வேண்டும், அங்கே போய் வந்து வளம் குளிக்க வைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டுமே தவிர அங்கே போராட்டம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது முறையில்லை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள ஏலூரில் தமிழ்நாடு மின்பகிர்மான கழகம் மற்றும் மின்வாரியத்துறை சார்பில் புதிய துணை மின் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கருப்பணன் ஆகியோர் திறந்து வைத்து மின் விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், இந்த ஆண்டு குடிமராமத்து பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கருத்தரங்கள் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கிய கருத்துரைகள் குடிமராமத்து பணிகளை பொறுத்தவரையிலும் தங்குதடையில்லாமல் அந்த ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாறுதல் என்ற பணிகளை தன்னுடைய கனவாக நினைத்து அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் அந்த கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே ஏரி குளங்களை நாம் தூர்வாரி சீரமைப்பதன் மூலமாக இதை தமிழ்நாட்டிலே போன ஆண்டு துவங்கி இந்த ஆண்டு வேகமாக அந்த பணிகள் விரைந்து அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பல்வேறு தடுப்பணைகள் போன்றவைகள் முதலமைச்சருடைய அடிப்படையில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் ஜெய் பிரத்யரங்கா பீடத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக அதல பாலத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கும் திமுகவிற்கும் அதிலிருந்து மீட்பதற்கு எவராலும் முடியாது எனவும் விமர்சனம் செய்துள்ளார். முன்னேற்ற கழகம் பெற்றிருந்த மிகப்பெரிய வெற்றி வாகையிலிருந்து வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ வந்து அவங்க வந்து 8,000 ஓட்டு, யாராவது மகிழ்ச்சி கொண்டாடுறாங்களா? யாராவது ஒரு திமுகக்காரங்க மகிழ்ச்சி கொண்டாடினாங்களா? ஒருத்தரும் கொண்டாடல. திராவிட முன்னேற்ற கழகம் அதலவாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து மீட்பதற்கு எவராலும் முடியாது.